Hello friends, welcome to Mitesh Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா annual day celebration part 5 பார்க்க போறோம். அதுல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி நாடகம் பண்ண போறாங்க. வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீர், காற்று ஆகியவற்றை சுத்தமாக வைத்திருப்போம். நமது பள்ளி, வீடு, குடியிருப்பு, பொது இடங்களையும் சுத்தமாக வைத்திருப்போம். நாம் இருக்கும் இடம் சுத்தமானால் நோய்கள் நம்மை அணுகாது. அதனை விளக்குவதற்கு வருகிறார்கள் எங்கள் பள்ளி மாணவ மாணவிகள். காட்சி ஒன்று, அரசபை. இடம்பெறுவோர் மன்னர், அமைச்சர்கள், பொதுமக்கள். மன்னாதி மன்னன், புரட்சி தலைவர், நடிகர் திலகம், இளைய தளபதி, உலக நாயகர், எங்கள் தலை 22.5 மன்னன் வரார் வரார் வரார். என்ன காலையிலே உறக்கமா? இல்லை மன்னா, அது வந்து காலையில் வெறும் பொங்கலும் பூரியும் தான் சாப்பிட்டேன் மன்னா, அதனால்தான். எனக்கு வெறும் இட்லி போடுகிறான் அந்த சமையல்காரன், உனக்கு பொங்கலும் பூரியும். முதலில் அந்த சமையல்காரனை மாற்றுகிறேன். தொடங்கட்டும். மன்னித்து விடுங்கள் மன்னா, எதற்காக இந்த சபை கூடி இருக்கிறது? ஒவ்வொரு கொசுவும் இப்போ பெயராக இருக்கின்றன மன்னா. இதற்கு நான் இப்போதே ஒரு ஆலோசனை தேடுகிறேன். அமைச்சரே, கொசுவை ஒழிக்க தங்களின் திட்டம் என்ன? உன் வாயை உடைத்து விடுவேன், பரவாயில்லையா? அமைச்சரே, கொசுவை ஒழிக்க தங்களின் திட்டம் என்ன? நம்ம எல்லோரும் இந்த ஊரை விட்டு ஓடிவிடலாமா மன்னா? உன் காலை உடைத்து விடுவேன், பரவாயில்லையா? அமைச்சரே, கொசுவை ஒழிக்க தங்களின் திட்டம் என்ன? கொசுவை பிடித்து சிறையில் அடைத்து விடலாமா மன்னா? உன்னை அறைந்து விடலாமா? அமைச்சரே, கொசுவை ஒழிக்க தங்களின் திட்டம் என்ன? இந்த சந்தாஷமா மன்னா, எனக்கு சபை கலைகிறது. காட்சி இரண்டு, அரண்மனை தோட்டம். இடம்பெறுவோர் மன்னர், அரசி. என்ன அரசி, என்ன கவலை? யாராவது அடித்துட்டாங்களா? அடி வாங்குவது எனக்கு என்ன புதிதா? பிறகு என்ன? நம் நாட்டில் கொசு தொல்லை பெருகிவிட்டது, அதனை எப்படி ஒழிப்பது? கட்டத்தரம் குரு ஒருவர் இருக்கிறார், அவரிடம் ஆலோசனை கேட்போமா? நல்லது. மன்னர், அரசி, அமைச்சர்கள், குரு. தாங்கள் தான் குருவா? தாங்கள் தான் மன்னரா? எங்கே அந்த பணிப்பெண்? உங்களிடமிருந்து ஆலோசனை வரவேற்கப்படுகிறது மன்னா. ஒவ்வொரு வீட்டின் முன் கொட்டப்படும் குப்பைகளை தடுக்க வேண்டும். மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரித்து சேகரிக்க வேண்டும். அதனை நம் நாட்டின் புறத்தை சேற்று உரமாக மாற்ற வேண்டும். ஒவ்வொரு வீட்டின் முன் கண்டிப்பாக ஒரு மரம் நட வேண்டும். இது மக்களின் வாழ்வை உயர்த்தும், சுத்தமான வாழ்க்கை சுகம் தரும். நன்று நன்று. அமைச்சர்களே, நம் நாட்டில் வாழும் மக்களுக்கு ஒரு செய்தியை கூறுங்கள். மக்கள் வாழும் வீடுகளின் வீதிகளின் குப்பையின்றி வைத்திருப்பவருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்றும், ஒரு வீட்டிற்கு ஒரு மரம் வளர்த்தால் உடலுக்கு நல்லது என்றும் கூறுங்கள். சுத்தமான வாழ்க்கை சுகம் தரும் என்று மக்களுக்கு எடுத்து புரிய வையுங்கள்.